தமிழகத்தில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயிகளுக்காக அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினும் அக்கட்சியினரும் கூறி வருவது தவறான தகவல் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக ஆட்சியில்தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெறப்பட்டிருப்பதுடன் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆனால் திமுக மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்தபோது தமிழக மக்களின் நலனுக்காக செய்தது என்ன என்றும் முதலமைச்சர் வினவினார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்து தொலைபேசியில் புகார் தெரிவித்தாலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.